விஜய் ஆண்டனி மகள் மீரா உடல் தற்போது பிரேத பரிசோதனை நிறைவு பெற்றிருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விஜய் ஆண்டனியின் மகள் மீராவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பிரேத பரிசோதனையானது நிறைவடைந்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். முரளி, இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? பதிவு பண்ண வணக்கம். இசையமைப்பாளரும் நடிகருமான விஜய் ஆண்டனியின் மகள் இன்று அதிகாலை மீரா தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள். முதற்கட்ட விசாரணையில் அவர் அதிகப்படியான மன அழுத்தம் காரணமாக உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் அவருடைய உடலை கைப்பற்றிய தேனாம்பேட்டை போலீசார் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக இன்று காலை கொண்டு வந்திருந்தார்கள். சரியாக ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக இந்த பிரேத பரிசோதனையானது தொடங்கியது. தற்போது நிறைவடைந்து ஆழ்வார்பேட்டையில் உள்ள அவருடைய இல்லத்திற்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த தற்கொலை தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் தொடர் விசாரணைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஏற்கனவே அவருடைய தொலைபேசியை கைப்பற்றியிருக்கிறார்கள். அந்த தொலைபேசியில் வேறு ஏதேனும் ஆதாரங்கள் கிடைக்கின்றதா என்பது தொடர்பாகவும் போலீசார் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். இதனிடையே அவர் ஒரு வருடமாக மன அழுத்தம் காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையில் மன அழுத்தம் தொடர்பாக அவருக்கு சிகிச்சை அளித்த அந்த மருத்துவர்களிடமும் தொடர் விசாரணையில் ஈடுபட இருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தற்போது மீராவின் பிரேத பரிசோதனை முடிந்து தற்போது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை அவரை அவருடைய வீட்டுக்கு ஆழ்வார்பேட்டில் உள்ள அவருடைய வீட்டிற்கு அவருடைய உடலானது எடுத்து செல்லப்படுகிறது. ஏற்கனவே ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைகள் நடிகர்கள் என பல்வேறு விஜய் ஆண்டனிக்கு நெருங்கின உறவினர்கள் அனைவரும் இறுதி அஞ்சலி இந்த இடத்தில் செலுத்தினார்கள். இதற்கு அடுத்தபடியாக இன்று மாலைக்குள் அவருடைய இறுதி அஞ்சலி முடிக்கப்பட்டு அவருடைய உடல் தகனம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான வேலைகள் ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அவரது இல்லத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி முரளி.